வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரோக்கோலி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கிற ப்ரோக்கோலியை பொடி பொடியாக மேலே இருக்கிற பூப்பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான ஸ்பைஸ் மிக்ஸை ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச 2 பல்லு பூண்டும் 1 பச்சை மிளகாவும் அதில் சேர்த்துருவோம். பூண்டு எண்ணெயில் வதங்கி ஒரு நல்ல வாசனை வர அளவுக்கு இதை லேசாக வதக்கி விட்டுடலாம். பூண்டு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்த ப்ரோக்கோலி இதில் சேர்த்துடலாம். வாஷ் பண்ணதில் இருக்கிற ஈரத்துலேயே இந்த ப்ரோக்கோலி வெந்துடும், அதனால் தனியாக இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை ஒரு மூடி வச்சு வேக விடலாம். 3-4 நிமிஷம் வேக விடலாம். ப்ரோக்கோலியில் இருக்கிற அந்த க்ரன்ச்சினஸ் லைட்டாக இருக்கிற அளவுக்கு வேகணும். பாதி வெந்தால் போதும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழே லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திறந்து வச்சு 1-2 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி லேசாக தான் இருக்கணும், நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி மீதி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளோட ஸ்பைஸ் மிக்ஸை இதில் சேர்க்கலாம். 1 டீஸ்பூனாக சேர்ப்போம். 1 டீஸ்பூன் சேர்த்ததும் அதை நல்லா கிளறி விட்டு எல்லா பீசஸ்லேயும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் ஏற்கனவே இருக்கிற எண்ணெயிலையும் தண்ணியிலையும் சேர்த்து இது நல்லா ப்ரோக்கோலியில் ஒட்டி அதிலே வேகும். உங்களுக்கு இது ட்ரை ஆகி வந்துச்சுன்னா இதில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். முதல்ல தேவைப்படாது. போக போக கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். நம்ம சேர்க்குற மசாலா எல்லா பீசஸ்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. எல்லா பவுடரையுமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா 3-4 நிமிஷம் வேக விட்டு திறந்து வச்சே வேக விடுங்க. அப்போது நம்மளோட மசாலாவும் குக் ஆயிரும். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 3-4 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா கோட் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ நம்மளோட ப்ரோக்கோலி பொரியல் ரெடியாக இருக்குது. இது தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.